இஸ்மாயில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர். இன்றைய தினம் கோவை மற்றும் பல பகுதிகளிலும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பத்தாண்டுகளுக்கு மேலாக ஆயுள் சிறைவாசியாக இருக்கக்கூடிய முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகள் மற்றும் ஏழு தமிழர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஜூன் மூன்றான இன்றைய தினம் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதாக ஆங்காங்கே அவர்களுடைய வீட்டுக்கு முன்பு குடும்பத்துடன் கொரோனாவினுடைய விதிமுறைகளின் அடிப்படையில் இடைவெளி விட்டு விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏறத்தாழ 28 ஆண்டுகளாக சிறையில் கழித்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். 25 ஆண்டுகளாக கழித்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்களிலே ஆயுள் சிறைவாசிகளாக இருக்கக்கூடியவர்களை தலைவர்களுடைய பிறந்த நாள், நூற்றாண்டு தினம் போன்ற நாட்களிலே விடுதலை செய்வது வழக்கம். அதனுடைய வரிசையிலே நாம் பார்க்கும் பொழுது குறிப்பாக கடந்த அதிமுக அரசின் பொழுது 1000க்கு மேற்பட்ட ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்தார்கள். அதில் முஸ்லீம் சிறைவாசிகளும் விடுதலை செய்யப்படவில்லை, ஏழு தமிழர்களையும் விடுதலை செய்யப்படவில்லை. இதை போன்ற ஒரு பாரபட்சமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. அதே போன்ற ஒரு முறை இந்த முறை புதியதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இதை பரிசீலித்து பாரபட்சம் இல்லாமல் அனைத்து சிறைவாசிகளும், 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய அனைத்து சிறைவாசிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும்,